இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜியாகிரபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இருபத்தி ஐந்து வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த இருபத்தைந்து வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி இருபதாம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது இருபதாம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இனி இரண்டாவது கேள்வி நம்ம பார்க்கலாம் எதிரி ராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் எது எதிரி ராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் எது ஆன்சர் ஆப்ஷன் பி உளவு செயற்கைக்கோள் ஆன்சர் உளவு செயற்கைக்கோள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பொருத்துக பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்துக பட்டியல் ஒன்று தொடங்கப்பட்டது பட்டியல் இரண்டு அதற்கான வருடம் ஆன்சரை நம்ம பார்க்கலாம் இயற்கை பாதுகாப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சூளிட பாதுகாப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேசிய வள பாதுகாப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பசுமை அமைதி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ இயற்கை பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சூளிட பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேசிய வள பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பசுமை அமைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ இனி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழ்கண்ட மாநிலங்களை இரும்பு எஃகு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க கீழ்கண்ட மாநிலங்களை இரும்பு எஃகு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையினை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ கர்நாடகா ஒடிசா சத்தீஸ்கர் கோவா கர்நாடகா ஒடிசா சத்தீஸ்கர் கோவா ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கோமதி எந்த ஆற்றின் துணை ஆறு கோமதி எந்த ஆற்றின் துணை ஆறு ஆன்சர் ஆப்ஷன் பி கங்கை ஆன்சர் கங்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் வளிமண்டலத்தின் முதன்மையான வாயுக்களையும் அவற்றின் சதவீதத்தினையும் பொருத்துக வளிமண்டலத்தின் முதன்மையான வாயுக்களையும் அவற்றின் சதவீத அளவினையும் பொறுத்துக இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கான் கார்பன் டை ஆக்சைட் ஹைட்ரஜன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் அதாவது நைட்ரஜன் எழுபத்தி எட்டு புள்ளி ஜீரோ எண்பத்தி நாலு சதவீதம் ஆக்சிஜன் இருபது புள்ளி ஒன்பது நான்கு ஆறு சதவீதம் ஆர்கான் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று ஆறு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஒன்பது மூன்று நான்கு சதவீதம் ஹைட்ரஜன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து சதவீதம் நைட்ரஜன் எழுபத்தி எட்டு ஆக்சிஜன் இருபது ஆர்கான் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று ஆறு கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஒன்பது ஹைட்ரஜன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஐந்து அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் எது ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி உபதுருவ பிரதேசம் உப துருவ பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பின்வருவனவற்றுள் எவை புவியின் அக செயல்பாடுகள் பின்வருவனவற்றுள் எவை புவியின் அக செயல்பாடுகள் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் டூ ஃபோர் ஒன்லி ஒன் டூ மற்றும் நான்கு மட்டும் ஒன்று பாருங்கள் மடிப்புகள் இரண்டு பிளவுகள் நான்காவது உள்ளது இணைவுகள் இந்த மூன்றுமே புவியனுடைய அக செயல்பாடுகள் மடிப்புகள் பிளவுகள் இணைவுகள் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் எது உயிரியல் வினையூக்கி என்று அழைக்கப்படுகின்றது எது உயிரியல் வினையூக்கி என்று அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி என்சைம் ஆன்சர் என்சைம் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது எது வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் அடி அடுக்கு அடி அடுக்கு என்றால் ட்ரோபோஸ்பியர் அடி அடுக்கு என்பது ட்ரோபோஸ்பியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியினை எவ்வாறு நாம் கூறலாம் வளிமண்டலத்தில் புவி பரப்பிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான பகுதியினை நாம் எவ்வாறு குறிப்பிடலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி படையடுக்கு ஆன்சர் படையடுக்கு படையெடுக்கு என்பதற்கு ஆங்கிலத்தில் ஸ்ட்ரைட்டோஸ்பியர் என்று ஸ்ட்ரைட்டோஸ்பியர் படையெடுக்கு என்றால் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரைட்டோஸ்பியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் வளிமண்டலத்தின் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது வளிமண்டலத்தின் மேலடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி எக்ஸோஸ்பியர் ஆன்சர் எக்ஸோஸ்பியர் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டீஸ்கரின் அமர்கண்டக் பீடபூமியில் உள்ள மைக்கால் மலையிலிருந்து உருவாகும் ஆறு எது சட்டீஸ்கரின் அமர்கண்டக் பீடபூமியில் உள்ள மைக்கால் மலையிலிருந்து உருவாகும் ஆறு எது ஆன்சர் ஆப்ஷன் பி நர்மதா ஆன்சர் நர்மதா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் வண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது வண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் எது தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெகர்மன் ஆன்சர் ரெகர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை பட்டுள்ளவற்றை பொறுத்துக பறவைகள் சரணாலயம் மற்றும் அவை அமைந்துள்ள மாநிலங்கள் பறவைகள் சரணாலயத்தை பார்க்கலாம் கானா ரங்கன்தீட்டு ரங்கன்திட்டு தாங்கல் மாலாப்பட்டி கானா வேடன் தாங்கல் மாலாப்பட்டி நீ ஆன்சரை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டூ ஒன் ஃபோர் த்ரீ கானா எங்கே அமைந்திருக்குன்னா ராஜஸ்தான் ரங்கன் தீட்டு எங்கே அமைந்திருக்குன்னா கர்நாடகா வேடந்தாங்கள் தமிழ்நாடு மாலாப்பட்டி ஆந்திரப்பிரதேசம் கானா ராஜஸ்தான் திட்டு கர்நாடகா வேடந்தாங்கல் தமிழ்நாடு மாலாப்பட்டி ஆந்திரப்பிரதேசம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் மே மாத இறுதியில் மான்சூன் ஆரம்பிக்கும் பகுதிகள் டேஷ் முதல் டேஷ் வரை ஆகும் மே மாத இறுதியில் மான்சூன் ஆரம்பிக்கும் பகுதிகள் டேஷ் முதல் டேஷ் வரை ஆகும் ஆன்சர் இலங்கைக்கும் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இடையே இலங்கை மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இடையே நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் கிரிஷி மகோத்சவ் கொண்டாடப்படும் மாநிலம் எது ஒவ்வொரு வருடமும் கிரிஷி மகோத்சவ் கொண்டாடப்படும் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆன்சர் குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவில் நான்கில் ஒரு பங்கு மொத்த உற்பத்தியில் மொத்த டேஷ் உற்பத்தியில் கர்நாடக மாநிலம் முதன்மை வகிக்கின்றது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவின் நான்கில் ஒரு பங்கு மொத்த டேஷ் உற்பத்தியில் கர்நாடக மாநிலம் முதன்மை வகிக்கின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி இரும்புத்தாது ஆன்சர் இரும்புத்தாது நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள துரித பொருளாதார முன்னேற்றம் அடைய ஏற்படுத்தப்பட்ட காரணிகளில் எந்த ஒரு காரணி துரித தொழில் மயமாக்குதலுக்கு பாதகமாக உள்ளது கீழே கொடுக்கப்பட்டுள்ள துரித பொருளாதார முன்னேற்றம் அடைய ஏற்படுத்தப்பட்ட காரணிகளில் எந்த ஒரு காரணி துரித தொழில் மயமாக்குதலுக்கு பாதகமாக உள்ளது ஆப்ஷன் டி தொழில் உரிமம் ஆன்சர் தொழில் உரிமம் இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் உஜ்வால் டிஸ்கம் அசியூரன்ஸ் யோஜனா என்பது இதனோடு தொடர்புடையது உஜ்வால் டிஸ்கம் அசியூரன்ஸ் யோஜனா உஜ்வால் டிஸ்கம் அசுரன்ஸ் யோஜனா என்பது இதனோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி மின் விநியோக நிறுவனங்களின் கடனை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளுதல் மின் விநியோக நிறுவனங்களின் கடனை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளுதல் இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழ்காணும் பொருட்களில் சூரிய குடும்பத்தை சேராதது எது கீழ்காணும் பொருட்களில் சூரிய குடும்பத்தை சேராதது எது ஆன்சர் ஆப்ஷன் பி நெபுலாக்கள் ஆன்சர் நெபுலாக்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் வால் நட்சத்திரங்கள் வின் கற்கள் கோள்கள் இது எல்லாமே சூரிய குடும்பத்தை சார்ந்தவை சாராதவை நெபுலாக்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பச்சை வீட்டு வாயுக்கள் என்பவை பச்சை வீட்டு வாயுக்கள் என்பவை ஆன்சர் அகச்சியோப்பு கதிர்களை உறிஞ்சி அதில் ஓரளவு பூமியை நோக்கி வெளியிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டான விடை அகச்சியோப்பு கதிர்களை உறிஞ்சி அதில் ஓரளவு பூமியை நோக்கி வெளியிடுகிறது இவை தான் பச்சை விடு வாயுக்கள் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் திசு அல்லது உறுப்பு மாற்றம் செய்யும் போது எவ்வகையானவைகள் ஏற்றுக்கொள்ளும் திசு அல்லது உறுப்பு மாற்றம் செய்யும் போது எவ்வகையானவைகள் ஏற்றுக்கொள்ளும் ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரே உயிரினத்திலிருந்து எடுக்கப்படும் போது மற்றும் இரட்டையர்களிடமிருந்து எடுக்கப்படும் போது ஒரே உயிரினத்திலமிருந்து எடுக்கப்படும் போது மற்றொன்று இரட்டையர்களிடமிருந்து எடுக்கப்படும் போது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரியானது அவ்வளோதான் நம்ம இருபத்தைந்து வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த இருபத்தைந்து வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்